நண்பர் கேபிள் சங்கர் இருக்கார், அவருக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு பக்கம் எழுத்தாளர், ஒரு பக்கம் பேச்சாளர், ஒரு பக்கம் இயக்குனர், ஒரு பக்கம் கதாசிரியர், ஒரு பக்கம் யூடியூபர். இப்படி பன்முகத்திறமை கொண்ட கலைஞராக இருக்கின்ற கேபிள் சங்கர் எழுதியிருக்கின்ற புத்தகம்தான் பிரம்மா சுயம்புகளின் கதை என்கின்ற புத்தகம். இந்த புத்தகம் எதை அடிப்படையாக கொண்ட புத்தகம்னா, கேபிள் டிவி தொழிலை அடிப்படையாக கொண்ட புத்தகம். தொண்ணூறுகளிலே பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்ததில் இந்த கேபிள் டிவிக்கு முக்கியமான பங்குண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கேபிள் டிவி தொழிலுக்கு பின்னாலே வன்மம் இருக்க, அது பலமாக சில இடங்களில் பெருகியது, பல போராட்டங்கள் வெடித்தன. இந்த கேபிள் டிவி தொழிலை பற்றி மிகவும் சரியாக அறிந்தவர் கேபிள் சங்கர் அப்படின்றதுனால அதை மிக அருமையான ஒரு நாவலாக எழுதியிருக்காரு. முக்கியமான பாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த நாவலில் மூன்று பாத்திரங்கள் தான். அந்த மூன்று பாத்திரங்களை வைத்து பின்னப்பட்ட ஒரு கதை தான் இது. திரைப்படமாக எடுப்பதற்குரிய எல்லா விஷயங்களும் இந்த நாவலில் இருக்கிறதுனால இதை திரைப்படமாக ஆக்குகின்ற ஒரு முயற்சியில் இப்போ கேபிள் சங்கர் ஈடுபட்டிருக்காரு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெளிவருக்கு முன்னாலே இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போதே ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான நடையில் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கேபிள் சங்கர். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்துறை பேர் வந்து அத்ரங்கி. இந்த படத்தில் தனுஷ், சாரா அலிகான் அண்ட் அக்ஷய்குமார் நடிச்சிருக்காங்க. ரஹ்மான் மியூசிக்கு, இமன்ஷு சர்மா வந்து இந்த கதையை எழுதியிருக்கிறார். இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் எல்.ராய். ராஞ்சனாக்கு அப்புறம் வந்து தனுஷும் ஆனந்த் எல்.ராயும் வந்து வரக்கூடிய காம்பினேஷன் படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னா என்னென்னா, விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து வைக்கப்படுகிற இரண்டு பேர். அதுவும் விருப்பம் இல்லாமல் கூட கிடையாது, அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததே தெரியாத அளவுக்கு போதையில் கல்யாணம் பண்ணி வைக்க அனுப்புகிறாங்க. ஏன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க? அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து திரும்பவும் நார்மல் நெயில் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கோ இல்லை பிரியறதுக்கோ என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இதுதான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான் அந்த பிளாட் வந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். அதே நேரத்தில் இந்த இவங்க ரெண்டு பேரும் இணைய முடியாததற்கான காரணம் வில்லன் கேரக்டர் தான் அக்ஷய்குமார். இது வில்லன் கேரக்டர்னு நான் ஏன் சொல்கிறேன்னு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வில்லன் கேரக்டர் தான் அக்ஷய்குமார். அவர் ஏன் இவங்களுக்கு வில்லன் ஆறாரு, எதனால் வில்லன் ஆறாரு, எப்படி வில்லன் ஆறாருன்றது ஒரு சுவாரஸ்யமான முடிச்சு. இப்போ அதை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் ஏன்னா இந்த கதையில் நான் ஸ்பாய்லராக டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருக்கிற விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தில் முதல்ல டெக்னிக்கலி வெரி பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரா அலிகானுடைய நடிப்பு ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா அந்த கேரக்டர் உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அதில் தனுஷ் ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காருன்ற சொல்கிறது அபத்தமான விஷயம். ஏன்னா தனுஷுக்கு இதெல்லாம் வந்து யாரடி நீ மோகினி ரேஞ்சிலான ஒரு படம் தான் அது. ஹிந்தியில் வேணால் அவருக்கு வந்து ஒரு நல்ல நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பாராட்டுவாங்களே தவிர, ஆனால் தமிழில் வந்து இந்த படத்தை யாராவது பார்த்தாங்கன்னா இதில் என்ன நல்லா நடிக்கிறதுக்கு, தனுஷ் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ அதே போல் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணிட்டு போயிருக்காரு. ரொம்ப சின்ன சின்ன எமோஷன்லாம் வந்து போங்கடான்ற ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தோட ரொம்ப நல்லா நிறைய இடத்துல பிளெண்ட் ஆகிருக்கு அந்த படத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் சாங் சாக் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு ஹிட் சாங்கை விட ஒரு பேத்தா சாங் வந்து ஒரு மாண்டேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோடைய கம்போசிஷனும் அந்த டியூனும் ரொம்ப அழகாக இருக்குது, சூத்திங்காக இருக்குது அந்த பாட்டு. அதே போல் வந்து கூட நடித்த நடிகர்கள் இப்படி பல விஷயங்கள் எல்லாமே நல்ல பாசிட்டிவான விஷயமா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக யோசிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம் வந்து. அவ்வளோ நுணுக்கமான ஒரு காட்சிகளுக்கு திரைக்கதை எழுத வேண்டிய படம் அது. இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த நுணுக்கமாக செய்ய வேண்டிய கையாள வேண்டிய இந்த திரைக்கதையை வந்து மிக சாதாரணமாக, ரொம்ப சாதாரணமான ஒரு எமோஷ்னல் கதையாக வந்து மாற்றி விட்டாங்களோன்றது தான் வருத்தமாக இருக்குது. கொஞ்சோண்டு கொஞ்சம் கவனப்பட்டிருந்தால் அந்த படம் வந்து ஒரு பெரிய கிளாசிக் படமாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கிற அந்த கதையில் அந்த கிளாசிக் தன்மையும் ஒரு நல்ல படமாக வர வேண்டிய ஒரு 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 மேஜிக் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் தோணுது. ஏன்னா இதில் எல்லாருமே பெஸ்ட் பீப்புள் இருக்காங்க. சாரா அலிகான் இருக்கு, அந்த பொண்ணு நல்லா நடிக்குது, தனுஷ் நல்லா நடிக்கிறாரு, ரஹ்மான் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, ரைட்டிங் ஆக்டிங் நல்லா இருக்குது. இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்து நல்லா வந்துட்டு இருக்கும்போது அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரைக்கதை வந்து இந்த படத்தை ஒரு பெரிய மைனஸ் ஆனது தான் வருத்தமாக இருக்க விஷயம். ஸோ
இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாம் அப்படின்றத யோசிச்சிங்கன்னா, நான் வந்து ஓடிடியில் எந்த படம் வந்தாலும் பார்ப்பேன், அதுவும் தனுஷ் படம்லாம் வந்தால் பார்த்து கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல படம், ஒரு நல்ல ஜாலியான ஒரு ஒரு மிக்சடு மூணில் இருக்கிற ஒரு படம், நீங்கள் வந்து ஓடிடியில் பார்க்கறதுக்கான தகுதியான படம் தான். இந்த படம் ஓடிடியில் வந்ததுனால தான் இந்த பார்க்க முடியும். தியேட்டரில் வந்தால் கண்டிப்பாக இதே அளவுக்கு எமோஷன் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் பேச போகிற விஷயங்கள்லாம் இந்த படத்துடைய ஸ்பாய்லர். ஸோ அதை கேட்கணும்னு நினச்சிக்கோங்க, கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஆஃப் பண்ணிட்டு இதோட போயிடலாம். ஸோ இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாய்லராக தான் ஆரம்பிக்கிறேன். இந்த கதையின் நாயகி பல முறை தன்னுடைய காதலனோட சேர்றதுக்காக ஓடி போகிற ஒரு பொண்ணு. அந்த பையன் யாருன்னே அந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. இதை வச்சு சீக்கிரம் இந்த வாரத்துக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு பையனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பையனை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. மாற்றி வந்து தனுஷை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட மிரட்டி இந்த அந்த பையனை வந்து இவனுக்கு லாபி ஹீரோவுக்கு வந்து லாஃபிங் கிளாஸ் கொடுத்து அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து சொல்லவே இல்லை. ஸோ அந்த பொண்ணு வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னும் போது, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் வந்து அவனை தான் லவ் பண்ணுறேன், இந்த பாருன்னு சொல்லி ஒரு பேப்பர் கட்டிங் காட்டுறாங்க. அந்த பேப்பர் கட்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் தான் நான் லவ் பண்ணுறேன், அவன் வந்து இந்த மாதிரி யூரோப் போயிருக்கான், வந்து வருவான், பெரிய மேஜிஷியன் அவன். அவன் வந்ததுக்கப்புறம் வந்து நான் உன்னை அவனோட நான் போயிருவேன்னு சொல்கிறாங்க. இவனும் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறான், ஓகே பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு காதல் இருக்குது, அந்த காதல் நிச்சயதார்த்தத்துக்காக தான் போகிறாங்க. இந்த 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 அந்த பொண்ணு வந்து நான் வரவானா நான் வரலை அப்படின்னு சொல்லும்போது வேணான்னு விட்டு வந்திருக்கலாம். இந்த படத்தில் ஏன் அவரை கூப்பிட்டு வரான்றதுக்கான காரணம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டின ஒரு பையன் எப்படி வந்து தன்னுடைய பொண்ணு தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட வந்து தன் காதலை சொல்லணும் இல்லாட்டா சொல்லக்கூடாது, அதை மறைக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு தெரியல இந்த படத்தில். அதே போல் வந்து ஹீரோயின் சைடில் வந்து அவள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹலூசினேஷன் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இருக்குது அவளுக்கு. அவள் கற்பனையாக ஒரு ஒரு காதலனை ஒரு ஹீரோவை வந்து தனக்குள்ளே வச்சிட்ருக்கா. அவன் தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவனோட தான் பல முறை ஓடி போயிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சூப்பரான விஷயம் அது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, கதையில் புரிஞ்சிக்கிறவங்களும் சரி நமக்கு புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் திரைக்கதையிலையும் சரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை வந்து அவருடைய ஹீரோவா இல்லை அப்பா ஃபிகரா இல்லை லவ்வர் ஃபிகரா அப்படின்றது குழப்பம் வந்து திரைக்கதையிலே இருக்குது. அந்த திரைக்கதை குழப்பம் வந்து நம்மளக்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு காட்சியில் வந்து அவள் வந்து அவங்க அப்பாவை தான் தேடுறா, ஏன்னா அந்த கதையை அவள் சொல்கிற கதையில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவன் அந்த பொண்ணு வந்து தனுஷ் மேலே வந்து ஒரு காதலோ இல்லை அன்போ காட்டும்போது அவளுக்கு வந்து கில்ட்டு வந்து தான் வந்து அவன் டகால்னு வந்து அந்த அலுசினேஷன் கேரக்டர் மேலே வந்து அவளுக்கு கவனம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான குழப்பங்கள் இந்த திரைக்கதையில் இருக்கிறதுனால இந்த எமோஷ்னலாக இந்த கதை உள்ள வந்து நம்மளால் டகால்னு உள்ளே போட முடியல. அவளுடைய பிரச்சனையும் புரிஞ்சிக்க முடியுது, பிரச்சனையும் உண்மையான பிரச்சனை தான், அந்த பிரச்சனையும் புரிஞ்சு கரெக்ட் ஃபுல்லாக இன்வால்வ் இல்லை. இவன் அவளுக்கு எல்லாத்தையும் ஒரு 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 ஃபாதர் ஃபிகராக ஒரு அப்பா ஒரு ஃபாதர் ஃபிகராக ஒரு ஹீரோவாக அவளை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறான்றதுக்கான மிக அழுத்தமான காட்சிகள் இல்லாமல் போனது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ்ஸு. இந்த படத்தில் நிறைய இடத்துல டயலாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த டயலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல செம்ம நக்கல் அடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு சீனில் வந்து ஒரு ஃபோன் பேசிகிட்ருப்பான், ஒரு ஒயர் மேலேருந்து ஃபோன் போல்லேருந்து உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் தனுஷ். அந்த கேரக்டர் பேசும்போது நாங்கள்லாம் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க, இன்ஜினியரிங்லாம் சாதாரணமாக வந்துடும் சொல்லுவோம், இது எதுக்கான நக்கல்னு தெரியல. அதே நேரத்தில் வந்து இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த பையனை கடத்திட்டு வந்து கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவன் தமிழில் பேசுகிறான்னொன்னே இவ்வளோ பெரிய இந்தியாவில் வந்து இந்த கீழே இருக்கிற இங்கேருந்து வேறு நம்ம மொழி பேசுகிறாலே உங்களுக்கு கிடைக்கலையா தூக்கிட்டு வரதுக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து சில நக்கலான டைலாக்ஸ்லாம் இருக்குது. இது அதே போல் அவர் வந்து இந்த கதையில் வந்து தமிழன்னு காட்டினோடனே மதுரக்காரன்றாரு. மதுரக்காரன்னு கேட்டவொன்னே அவர் ஐயர்ன்றாரு. நார்த் இந்தியன்ஸ்க்குலாம் என்ன பிரச்சனை தெரியல, மதுரக்காரனில் அவன் தமிழன்னா மதுரக்காரனும் இல்லாட்டா ஐயர்னு ஒன்றே வச்சுக்கிறது வந்து என்ன கட்டாயனே தெரியல. ஏன்னா இதில் ஐயருடைய ட்ரெடிஷனும் ஃபாலோ பண்ணல, அவர் மதுரக்காரனாகவும் எங்கும் ஃபாலோ பண்ணல, எல்லாரும் வந்து அயன் பண்ணி துண்டை தோளில் போட்டுட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க படத்து பாட்டிலலாம். அது ஒரு பயங்கர காமெடியாக இருக்குது அந்த சீன்லாம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, மீனாட்சி சுந்தரேஸ்வரன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் இருக்க என்ன அபத்தம் வந்துச்சோ அதே அபத்தம் இந்த படத்தில் இருக்குன்றது தான் ஆச்சரியம். தனுஷ் மாதிரியான ஒரு தமிழ் தெரிந்த நடிகர்கள் அது படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில் பண்ணி சொல்லியிருக்கலாம் அந்த டேரக்டர்கிட்ட, இல்லைங்க எங்கள் ஊரில் எப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
ஒருவேளை அவர் வந்து ஹிந்தி படம்ன்றதுனால வந்து அவர் தலையிடலையோ நம்ம தெரில. ஏன்னா மற்ற படத்துலலாம் தலையிடறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த படத்தில் ஹிந்தி படம்னால தலையிடலையான்னு தெரில. ஏன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ ஏன் அந்த பொண்ணு மேலே பார்த்த அடுத்த நாள்லே அவளை நான் வந்து காப்பாற்றணும், அவளுக்கு நான் வந்து ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்றது காரணமே தெரியல. ஏன்னா ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம், வேறு வழியில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அந்த பிரச்சனை தெரியும் போது தன் காதலிக்கு அந்த விஷயத்தை சொல்லணுமா வேணாமான்ற குழப்பமோ பயமோ இருக்கிறது நியாயமான விஷயந்தான். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த குழப்பத்தை வந்து எல்லாமே வந்து ஃப்ரெண்டுக்கு தான் இருக்கிற மாதிரியும் ஃப்ரெண்டு தான் அந்த விஷயம் கைட் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி ப்ரெஷர் என்னன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாலே கல்யாணம் நின்று போயிருந்து தெரியும். ஸோ அது வந்து வீடியோவில் வந்துருச்சுன்னு ஒரு கல்யாணம் வீடியோவில் வந்துச்சுன்றது விஷயம் வந்து எப்படி வீடியோ வந்துச்சு அந்த கேள்வி ஒன்று எழுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கதையில் வந்து இந்த கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. எமோஷனலாக இந்த கதைக்குள்ளே நம்மளால் வந்து அட அப்படின்னு ஒட்ட முடியவே இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 10 நிமிஷத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ரூம் இருக்குது, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. அக்ஷய்குமாரோடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு அந்த படத்தில். இது 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 இந்த இந்த அந்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து அந்த அந்த கடைசி 15 நிமிஷம் வரக்கூடிய இம்பேக்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல் ஆயிருந்தா, ஒரு காதல்னா, இல்லை வந்து அவருடைய ஹீரோவாக மட்டும் ட்ராவல் ஆயிருந்தா இந்த படத்துடைய எமோஷன் வேறையாக இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைனா ஏன் தனுஷுக்கு அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிக்குது, ஏன் பார்த்த அடுத்த கணத்துலேருந்து தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிறான், ஏன் அந்த பொண்ணை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவளுடைய இம்சையெல்லாம் தாங்கிக்கிறான்ற விஷயம் இருக்குது. அடுத்து மிகப்பெரிய கேள்வி, ஹீரோயின் வந்து எங்கே தங்க வைக்கிறான்னு கேட்டால் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் தங்க வைக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் தங்குற ஒரே மேல் ஹாஸ்டலில் தங்குற ஒரே பொண்ணு இது. அதுவும் வந்து ஒரு ரூஃப் டாப்பில் இருக்கிற ஒரு ரூமாக வந்து பார்த்து வச்சுருக்காங்க. கதையின் வசதிக்காக, கதையை வந்து இந்த ஹாஸ்டலுக்குள்ளே நடக்கிற விஷயம் இதுக்காக பல விஷயங்கள் வந்து இவங்களாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து இந்த நம்பிக்கைத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இந்த காட்சிகள்லாம் நம்மளால் வந்து ஒன்ற முடியலை. இந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது, ஏன் அவள் அப்படி இருப்பா, எப்படி அந்த இடத்துல விடுவாங்க, இப்படி இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரதுக்கு காரணம்னா எமோஷனலாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. ஸோ இன்னைய ரைட்டிங்கில் ஹீரோ ஏன் ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் வித் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ப்ரீவியஸ் லவ் அண்ட் அவர் நிச்சயதார்த்தம், இதையும் ஹீரோயினுக்கு அங்கே இருக்கிற அலுசினேஷனில் இருக்கிற கேரக்டர் வந்து அப்பாவா ஹீரோவா இல்லை காதலனா, இந்த கிளாரிட்டியை வந்து மேலும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப அட்டகாசமான ஒரு படமாக, ஒரு கிளாசிக் படமாக வந்திருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் அமைந்துச்சு, அது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் வருத்தமாக இருக்குது. Moviewood.in தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இருக்கிற வெப்சீரிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், படங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாதம் 30 ரூபா கட்டி படம் பார்க்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதில் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேபிள் சங்கர் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.